हेलो फ्रेंड्स, வெல்கம் டு சமையலறை. இன்னைக்கு நம்ம சமையலறையில ஒரு சூப்பரான சைட் டிஷ் ஆலூ கோபி கறி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆலூ கோபி கறி செய்யறதுக்கு ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் பொடியா நறுக்கின ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இது பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கணும். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி குட்டி குட்டியா நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில வதக்கிக்கலாம். இப்போ இத ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல குக்க பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் போல ஆயிருச்சு. உருளைக்கிழங்கு ஓரளவு குக்க ஆயிட்டிருக்கும். இப்போ இதுல நம்ம குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு. இதையெல்லாம் நல்லா ஒன்று போல கலந்து விட்டுக்கணும். மசாலா நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம் லோ ஃப்ளேம்ல. அப்பப்போ நடுவில் இந்த மாதிரி ஓபன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு திரும்பவுமே மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க 10 நிமிஷம் போல இருக்கு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு, காலிஃப்ளவரும் வெந்துருச்சு. அவ்வளவுதான். கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா கலந்துட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான காலிஃப்ளவர் ஆலு கறி சூப்பராக தயாராகிடுச்சு. இது சாதம், ரோட்டி எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிடலாம். நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.